குவருக்கும் இளசேவல பார்த்து படுக்கேது பார்த்து நீயும் பதில் சொல்ல கேட்டு ஒவ்வொரு கோயில் சேவல பார்த்து படிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா என்ன காரணம் அப்படியா ரொம்ப சந்தோஷம். ஆமா, வரக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்குமே உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி வேணும். கைத்தட்டி பாராட்டுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பம். கலைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகளும் தான் வணக்கம். இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு என்னுடைய ஒளிபெருக்க நிலையத்தாருக்கும் மற்றும் என்னுடைய இசைக்கலைஞர்களுக்கு தான் போய் சேரணும். நான்கு பேருமே எவ்வளவு சிறப்பாக வாசிச்சிருக்கிறீங்க. காதல் பாட்டு நீங்க சொல்லி கொடுத்தா அப்ப சோக பாட்டுக்கெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா? சோக பாட்டுக்கு வாசிப்பீங்களா? நான் வேணா பாடவா? ஏண்டா இப்படி பேசலாம் பாட? முருகப் பெருமானை பத்தி பேசும் பொழுது சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப சீசன் இல்லைன்னா அங்கிட்டு கிளம்பிடுவீங்க. எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நாங்கள் வரோம். அதனால காலதாமதம் கரை கிடாக கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். பெண்கள் கூட்டத்தையே காணாம பூரா எங்க போயிட்டாங்க? குழம்புல தண்ணி ஊத்த போயிட்டாங்களா? அதையே ஊத்தணும்னு வச்சுக்கோ,
வந்த விருந்தாளி தலதறிக்க ஓடிப்பிடுவாங்க. அத்தடி இனிமே வீட்டு பக்கத்தே போக கூடாது. ஏன், கணவனுடைய வரவுக்கு ஏற்றவாறு குடும்பம் நடத்தக்கூடியவள் தான் உண்மையான மனைவி. இப்ப விருந்தாளிகள் வர்றாங்க அப்படின்னா காப்பி போட்டு கொடுப்போம்ல, காரியா வீட்டுல ஓட்டு கொடுத்தீங்க பாருங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க உங்களை மாதிரி, நாலு பேர் வந்தாங்க அப்படின்னா பால்ல தண்ணிய கலப்போம். கொஞ்சம் எண்ணிக்கை கூடிருச்சுன்னா தண்ணியில பாலை கலந்துருவோம். அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? அதனால விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நீ மட்டும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படலாமோ அப்படின்னு கேட்கலாம். நான் ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நான் காதலிக்கிறது சாதாரணமான ஆளையா, தெய்வத்தையே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தெய்வத்தை காதலிச்சா என்ன தவறு? தெய்வத்தை காதலிச்சு யாருமே திருமணம் முடிச்சதே கிடையாதா? சூடி கொடுத்த சுடர்குடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளாகப்பட்டவள் அன்றைக்கு மாலையிட்டாலே தெய்வத்தை தானே காதலிச்சா, திருமணம் முடிச்சாலே. அதே மாதிரி தடாதகை புராட்டியான மீனாட்சி அம்மையாகப்பட்டவள் சொக்கநாதரையே மயக்கி அன்னைக்கு திருமணம் முடிச்சாலே. அவங்க எல்லாம் பண்ணும் பொழுது நான் பண்ணா மட்டும் தப்பா? தப்பா? தப்பு இல்ல, இல்ல கொன்றுவேன். அதனால தப்புன்னு சொல்றவங்கள, அதனால ஒரே ஒரு தடவை காதல சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறேன்ற காரணத்தினால.